வணக்கம் மாணவர்களே, பயிற்சி 1.1 பதினோராவது கணக்கில் 5வது கணக்கு. சரிங்களா, தீர்வு 5வது கணக்கு எழுதிக்கோங்க. 420. இந்த 420ங்கிற எண்ணை காரணிச்சடி முறை மற்றும் வகுத்தல் முறை மூலம் பகா காரணிப்படுத்த சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ ஏற்கனவே நம்ம வந்து 4 கணக்கு பகா காரணிக்கு படுத்திக்கு பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது காரணிச்சடி முறை மூலம். சரிங்களா, இப்போ 420 அப்படி எழுதிக்கோங்க. இந்த 420 கடைசி இலக்கம் பூஜ்ஜியத்தில் முடிஞ்சிருக்கு. அந்த மாதிரி கடைசி இலக்கம் பூஜ்ஜியத்தில் முடிஞ்சால் ரெண்டால் வகுக்கலாம். அப்படி நான் இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ரெண்டால் வகுக்கும்போது 420 நீங்கள் தனியாக 420 எழுதி ரெண்டால் வகுத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 210 கிடைக்கும். சரிங்களா, இப்போ இந்த ரெண்டை நம்ம பிரிக்க முடியாது. இந்த 210 பாருங்கள், கடைசி இலக்கம் பூஜ்ஜியத்தில் முடிஞ்சிருக்கு. அந்த மாதிரி கடைசியில் பூஜ்ஜியத்தில் முடிஞ்சால் இதையும் நம்ம ரெண்டால் பிரிக்கலாம், அதாவது ரெண்டால் வகுக்கலாம். சரிங்களா, இப்போ ரெண்டு கிளைகள் போட்டுக்கோங்க, இந்த மாதிரி கட்டம் போட்டுக்கோங்க. நான் ரெண்டால் வகுக்க போகிறேன். 210 நீங்கள் தனியாக வகுத்து பாருங்கள், 105 கிடைக்கும். சரிங்களா, ரைட். இப்போ இந்த ரெண்டை நம்ம மேற்கொண்டு பிரிக்க முடியாது. இப்போ 105 என்ன செய்யலாம் பாருங்கள், ரெண்டால் வகுக்க முடியாது. ஆனால் எதால் வகுக்கலாம், அடுத்த பகாயின்னு பார்த்தீங்கன்னா 3. இந்த 3ஆல் வகுக்க முடியுமான்னு பார்க்கணும். இந்த 105 3ஆல் வகுக்க முடியுமான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 3 இலக்கத்தையும் கூட்டணும். 1 கூட 0 கூட்டினா 1, அப்புறம் 1 கூட 5 கூட்டினா 6. இந்த 3ஐயும் கூட்டணும். அப்படி கூட்டினா 6னு கிடைக்கா, 6 என்பது 3ன் மடங்கு. 6 என்பது 3ன் மடங்கு. அதனால் கண்டிப்பாக 105 என்பது 3ஆல் வகுக்கும். சரிங்களா, நான் ரெண்டு கிளைகளாக பிரிச்சுக்கிறேன். இங்கே 3 போட்டுக்கிறேன், இங்கே 35. 105 நீங்கள் 3ஆல் வகுத்தீங்கன்னா 35 கிடைக்கும். சரிங்களா, ரைட். இப்போ 3 மேற்கொண்டு பிரிக்க முடியாது. இப்போது 35 நான் என்ன செய்கிறேன்னா 5ஆல் வகுக்க போகிறேன். ஏன்னா 3ஆல் வகுக்க முடியாது. சரிங்களா, முதல் பகாயன் 2 வகுக்காது, அடுத்த பகாயன் 3 35 வகுக்காது, அதுக்கு அடுத்த பகாயன் 7 5 இருக்குது. சரிங்களா, அப்போ 5 7 35. சரிங்களா, இப்போது 5ஆல் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 5 7 கிடைக்கும். 5 7 35. சரிங்களா, ரைட். இதுக்கப்புறம் எதையுமே நம்ம பிரிக்க முடியாது. இப்போ எப்படி எழுதணும், 420ன் பகா காரணிகள் ஈக்குவல் டு வரிசைப்படி எழுதுனா, முதல்ல இந்த ரெண்டை எழுதணும், ரெண்டாவது இந்த ரெண்டை எழுதுங்க, அப்புறம் இந்த 3 எழுதுங்க, அப்புறமா 5 எழுதுங்க, அப்புறம் இந்த 7 எழுதுங்க. சரிங்களா, ரைட். இப்போ வகுத்தல் முறை மூலம் பார்க்கலாம். 420 டானா வகுத்தல் மாதிரி போட்டுக்கோங்க. ரெண்டால் வகுத்தீங்கன்னா 210, மறுபடி 210 ரெண்டால் வகுத்தா 105, 105 3ஆல் வகுத்தா நமக்கு 35, 35 5ஆல் வகுத்தா 7, 7 7ஆல் வகுத்தா 1. சரிங்களா, இந்த மாதிரி பகுதியில் 1 வர வரைக்கும் நீங்கள் வகுத்துருங்க. வெளியில் இருக்கக்கூடியது பூரா பகா எண்ணாக தான் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா, ரைட். இப்போ எழுதிடலாமா, 420ன் பகா காரணிகள் ஈக்குவல் டு முதல்ல 2, அப்புறமா 2, அப்புறம் 3, அப்புறம் 5, அப்புறம் 7. சரிங்களா, ரைட். இப்போது 5ஆவது கணக்கு பார்த்து அப்படி எழுதிக்கோங்க. இப்போ நான் 6ஆவது கணக்கு பாருங்கள், இதில் 6ஆவது கணக்கு எழுதுகிறேன். 999. இந்த 999 நான் காரணிச்சடி முறை மூலம் முதல்ல என்ன செய்ய போகிறேன், பகா காரணி கண்டுபிடிக்க போகிறேன். 999 எழுதிக்கோங்க. இப்போது இந்த கொடுக்கப்பட்டது பாருங்கள், 2ஆல் வகுக்காது, அடுத்த பகாயன் 3, 3 வகுக்குமான்னு பார்க்குறதுக்கு இந்த 3 இலக்கத்தையும் கூட்டணும். அப்போ 9 9 18 18 9 27, 27 என்பதுன்னு பார்த்தீங்கன்னா 3ன் மடங்கு, 9 9 27 கிடைக்கும். அப்போது 27 என்பது 3ன் மடங்கு. அப்போ கண்டிப்பாக 3ஆல் வகுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, ரெண்டு கட்டம் போட்டுருங்க. 3ஆல் வகுத்தா 333 கிடைக்கும். சரிங்களா, இந்த 333 நான் மறுபடியும் 3ஆல் தான் வகுக்க போகிறேன். ஏன்னா 3ன் கூட்டி பாருங்கள், 3 6 9 கிடைக்கும். 9ங்கிறது 3ஆல் வகுக்கலாம். சரிங்களா, 9 3ஆல் வகுக்கலாம். அப்போ என்ன பண்ணுறேன், 3னு போட்டுக்கோங்க. 3 333 வகுத்தா 111 கிடைக்கும். இப்போ இந்த 111 நான் என்ன பண்ணுறேன்னா 3ஆல் வகுக்க போகிறேன். பாருங்கள், 1 1 2 2 1 3, அப்போ 3 3ஆல் வகுக்கலாம். சரிங்களா, 3ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், 37 கிடைக்கும். 37 மேற்கொண்டு வகுக்க முடியாது, ஏன்னா 37 என்பது ஒரு பகா எண். சரிங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 999 போட்டுக்கோங்க. 999 பகா காரணிகள்னு போட்டு ஈக்குவல் டு 3 முதல் காரணி 3 தானே, 3 பெருக்கள் அடுத்தது 3 எழுதிக்கோங்க, 3 அடுத்தது 3 போட்டுக்கோங்க, 3 பெருக்கள் அடுத்து 37. சரிங்களா, ரைட். இதுதான் 999 பகா காரணிகள். சரிங்களா, இப்போ வகுத்தல் முறை. வகுத்தல் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 நான் என்ன பண்ணுறேன், 3ஆல் வகுத்தா 333 கிடைக்கும், மீண்டும் 3ஆல் வகுத்தா 111 கிடைக்கும்,
மூணால் வகுத்தா 37 கிடைக்கும். 37 வேறு எந்த பகா எண்ணும் வகுக்காது, 37 மட்டும்தான் வகுக்கும். ஏன்னா 37 என்பது ஒரு பகா எண். அப்போ ஒன்று போட்டுக்கோங்க, பகுதியில் ஒன்று வர வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 பகாக்காரணிகள் ஈக்குவல் டு வெளியில் இருக்கக்கூடிய அந்த பகா எண்ணை மட்டும்தான் எழுதணும், சரிங்களா? 3 × 3 × 3 × 37 சரி, இதை அப்படி எழுதிக்கோங்க. அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.